ஸோ ஹே காய்ஸ், ஹலோ அண்ட் வெல்கம் டு கிஷோர் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட ரூமுக்கு ஒரு 2.1 ஸ்பீக்கர் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அதை இன்னைக்கு குயிக் அன்பாக்ஸ் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு தான் ரிவ்யூ பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த நம்ம சேனலுக்கு இனிதா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். இதோட பில்ட் குவாலிட்டி, இதோட சவுண்ட் டெஸ்டிங் எல்லாமே வந்து இந்த வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும். ஸோ இவ்வளவு நான் என்ன பேசிட்டு இருந்த ஸ்பீக்கர் எடுத்துன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த ஸ்பீக்கரை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். எல்ஜியில இருந்து எக்ஸ் பூ அப்படிங்கிற ஸ்பீக்கர் தான் நான் வாங்கியிருக்கிறது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க, இது எப்படி எனக்கு ஒர்க் ஆகுது, தென் இதோட சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே இந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த பாக்ஸில் இருக்க மாதிரி தான் ஸ்பீக்கர் நமக்கு இருக்கும். எல்ஜி எக்ஸ் பூம் LK72B பேஸ்ட் பிளாஸ்ட் ப்ளஸ்ன்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க. தென் இதில் ப்ளூடூத் வந்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்னு சொன்னேன். ஸோ இது ஸ்பீக்கர் கிடையாது, ஹோம் தியேட்டர் 2.1 ஹோம் தியேட்டர். ஸோ உங்கள் ரூமுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கா, மறக்காம பாருங்க. வாங்க இது ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதா, சும்மா வந்து செலோ டேப் வந்துட்டு ரேப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது டேர் பண்ணாலே போதும், இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ரிஸ்கெல்லாம் கிடையாது அன்பாக்சிங்க்கு. ஸோ ஓப்பன் பண்ண உடனே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரோட ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. தென் இது வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னா, நல்லா ஓப்பன் பண்ணிக்குவோம். தென் இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கருக்கான ஒரு பவர் கேபிள், 2-pin பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறமா நமக்கு ரிமோட், எஸ் இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபுல் ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. எல்ஜி மல்டிமீடியா ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிமோட்டில் எழுதியிருக்கு. தென் வந்துட்டு பின்னாடி பேட்டரி இன்செர்ட் பண்ணுறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்திங்கன்னா நமக்கு AAA சைஸ் பேட்டரி தான் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஸ்பீக்கரை ஓரமாக வச்சுருவோம். ஸ்பீக்கர் வச்சதுக்கப்புறம் உள்ளே இந்த ஸ்பான்ஜெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா பேக்கிங் எல்லாம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. சேஃப்டியாக கண்டிப்பாக நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். ஆஸ் யூஷுவல் வந்துட்டு யூசர் கைடு. ஸோ இதை வந்துட்டு வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இப்போ தேவையில்லை, ஓரமாக தூக்கி போட்டுருவோம். ஓகே, இப்படி தான் நம்ம ஸ்பீக்கர் உள்ளே இருந்தது. வாங்க வெளியே எடுத்து வச்சு எப்படிங்கிறது காமிச்சிடறேன். ஸ்பீக்கர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொர்ட்டிகுலர் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ ஸ்பீக்கர் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் எல்ஜியிலிருந்து எக்ஸ் பூம் அப்படிங்கிற 2.1 ஹோம் தியேட்டர். ஸோ இந்த ஹோம் தியேட்டர் நான் வாங்கியிருந்தேன். இந்த ஹோம் தியேட்டர் கூட என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த ரிமோட். இந்த ரிமோட்டில் வந்துட்டு நம்ம எல்லா மோட்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் அண்ட் ட்ராக் வந்துட்டு ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் போகிறதுலாம் வந்துட்டு இதில் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். தென் இதுக்கப்புறமா இது கூட எனக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கேபிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த பவர் கேபிள், அவ்வளோதான். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கேபிள், அதுக்கப்புறமா ஒரு ரிமோட், தென் ஒரு பேஸ் பூஸ்டர் ஹோம் தியேட்டரோட ஒரு சூப்பரான ரெட் அண்ட் பிளாக் கலரில் இருக்கிற 2.1 ஹோம் தியேட்டர் எல்ஜி எக்ஸ் பூம், அதுதான் இதோட பேர். ஸோ இதை ஆன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட டிசைன் பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு ஃபுல்லாக பிளாஸ்டிக் சேர்ந்து வந்துட்டு ஃபைபர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட்டும் வந்துட்டு ஈஸியாகவே இருக்குது. ஒயர் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்பின் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம இதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பீக்கர் பாருங்க, ஒரு ரெட் கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் ரொம்பவுமே பார்க்குறதுக்கு ஒரு மாஸ் லுக்கில் இருக்குது. ஒரு பிளாக் அண்ட் ரெட் கலர் கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கர் கலர் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ இதில் என்னென்ன கலர் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இதை ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஆன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன மோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தென் இதில் வந்துட்டு நமக்கு ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன் மோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ப்ளூடூத் மோடு இருக்குது, எஸ்டி கார்டு மோடு இருக்குது, தென் யூஎஸ்பி போர்ட் மோடு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எஃப்எம் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா மோட்ஸ் இருக்குது. அதுபோக உங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தீங்கன்னா வால்யூமுக்கு கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. சி ட்ராக்கை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மூணு பட்டன்ஸ் இருக்குது, பாஸ் அண்ட் ப்ளே, ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் போகிறதுக்கு. தென் ஆடட் ஃபியூச்சராக உங்களுக்கு பேஸ் பூஸ்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ஹோம் தியேட்டரை வந்துட்டு பேஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இதை ஆன் பண்ண போகிறேன். ஸோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பவர் கேபிள் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம். பின்னாடியே இங்கே நான் ஃப்ளக் பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ இதுலேயே நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒயர் எடுத்துகிட்டு நான் இந்த ஹோம் தியேட்டருக்கு பின்னாடி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். பவர் வந்துட்டு இப்போ சப்ளை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் இருக்கு இல்லையா, 2.1 ஸ்பீக்கர், இந்த ஸ்பீக்கரோட ஒயர் எடுத்து பின்னாடி வந்து இன்செர்ட் பண்ண போறோம். ஸோ அதையும் இன்செர்ட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் லெஃப்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட் ரைட் ஸ்பீக்கர் அண்ட் ஃப்ரண்ட் லெஃப்ட் ஸ்பீக்கரை வந்துட்டு நான் இதை கொடுக்க போகிறேன். தென் ஃப்ரண்ட் ரைட் ஸ்பீக்கருக்கு இதை கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டுமே இன்செர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ கேமரா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ.
இப்போ இது ஆன் பண்ணி பார்த்துவோம் வாங்க. இப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு, சுவிட்ச் ஆன்ல இருக்கு. சோ இத ஆன் பண்ணிட்டு இத இப்போ வர்க் பண்ணி பார்த்துட்டு இதோட சவுண்ட் சிஸ்டம் அண்ட் பேஸ் வந்து எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறத சொல்ல போறேன். வாங்க பாத்துறலாம். சோ இப்போ இந்த LG X Boom 2.1 ஹோம் தியேட்டர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. சோ கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இது ஆன் பண்ணி இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, தென் இதோட பேஸ் வந்து எந்த லெவலுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நான் இப்போ சொல்ல போறேன். வாங்க ஆன் பண்ணி பாத்துறலாம். ஓகே, இந்த ஆன் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எப்படியும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு நீங்கள் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எஸ், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ரெட் கலரில் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆன் ஆகிடுச்சு. இப்போ இப்போ வந்துட்டு இதோட இந்த ஸ்பீக்கரை வந்துட்டு நம்ம ப்ளூடூத்தில் பேர் பண்ணி சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இது ப்ளூடூத்தில் வந்துட்டு இதோட நேம் என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா LG K72 அப்படின்னு தான் வந்துட்டு இதோட ப்ளூடூத் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பேர் பண்ண போகிறோம். எஸ் கனெக்டட் ஃபார் மீடியா பேர் ஆகிடுச்சு. இப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தோம்னா வாங்க, இது பார்த்தோம்னா இப்போ ப்ளூடூத் மோடில் இருக்குது. ஸோ நம்ம ஃபோன் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி பார்ப்போம். எஸ் இதில் தான் கேட்டுட்ருக்கு. இப்போ சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஃபோனோட வால்யூம் ஃபுல்லாக இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஆவரேஜ் ஆன சவுண்டில் தான் இப்போ ப்ளே ஆக போகுது. இப்போ வந்துட்டு இதில் கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். தென் பேஸும் வந்துட்டு நான் இன்க்ரீஸ் ஆகிறேன்னு செக் பண்ணிக்கிறேன். பேஸ் ஃபுல்லாக தான் இருக்குது. தென் இதோட சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த எல்ஜி எக்ஸ்போமோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது. எனக்கு இது ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இவ்வளோ பேஸ் பூஸ்டரோட ஒரு பர்ஃபெக்ட் குவாலிட்டி சவுண்டோட எந்த ஸ்பீக்கருமே எந்த பிராண்ட்லேயுமே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதே ரேஞ்சில் வேறு ஏதாவது பிராண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும். ஸோ இந்த எல்ஜி எக்ஸ்போம் வந்துட்டு நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற லிங்க்கும் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் கிஷோர் பிளாக்ஸ். பாய்.